இன்றைய மன்னா. சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் பொதுவாக அநேக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னால் சரிவர இரவு நேரங்களில் நித்திரை செய்ய முடிவதில்லை. பல குழப்பங்கள், பல ஏமாற்றங்கள், பல தனித்த அனுபவங்கள், ஏதோ ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நினைத்து பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் இரவு நேரங்களை தூக்கமில்லாமல் கழிக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்று சொல்லி புலம்புவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை சுகமாக தங்கக்கூடிய, சுகமான நித்திரை செய்யக்கூடிய அனுபவத்தை அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுகமான அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் எப்பொழுதும் நாம் தேவனையே சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் காண்பிக்கக்கூடிய அன்பையும் ஆதரவையும் நம்பி நாம் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் பொழுது நித்திரை இல்லாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலேயும் மனிதனை சார்ந்து விடாதவாறு, மனிதனுடைய வார்த்தையை சார்ந்து விடாதவாறு நாம் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து நல்ல ஒரு ஜெப அனுபவத்திற்குள்ளாக நிரம்பி இருந்து வேத வாக்கியங்களை வாசித்து நல்ல ஒரு சுகமான அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கடந்து போகுமே ஆனால் எப்பொழுதும் தேவன் நம்மை விட்டு விலகாதவாறு, நம்மை கைவிடாதவாறு, நம்மோடு கூடர்ந்து நம்மை ஆதரிப்பதற்கு நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மட்டும் நாம் பிடித்துக்கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில் முன்னேறி செல்லும் பொழுது எல்லா காலகட்டத்திலும் தேவன் நம்மை நடத்துவதை உணர முடியும். ஆகவே அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.